and cut Shirley's Kitchen. Hi friends, welcome to Shirley's Kitchen. இன்னைக்கு Shirley's Kitchenல seafood recipe பார்க்க போறோம். அது என்னன்னா fish egg masala. வாங்க அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்திடலாம். மீன் முட்டை இது வந்து 8 கிலோ weight உள்ள வஞ்சிர மீனுடைய முட்டை இது. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பாதி கேப்சிகம், गरम मसाला और स्पून, मिलगाई तो लो स्पून, इधर ना मौजूद तेंगा नदा यूज़ पना पोरो, तेंगा नदा इधर नोडे हाइलाइट है, तेंगा नदा इधर टेस्ट कुड़ का पोर दे, अनाला मरो तेंगा ना यूज़ पनी क्लां, करवेपला, मंजल तूल, मिलगु तूल, उप, तेव्या नाला बर, वांगर इपेबी सैलान पाकला, और कड़ाईले तनी नल्ला हीट पनी कुओ, मंजल तूल மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுல மீன் முட்டையை சேர்த்துருவோம். நல்லா இதுல பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. மீன் முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். இது பெரிய மீனோட முட்டைன்றதுனால இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. தக்காளி போட்டுப்போம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கேப்சிகம் போட்டுப்போம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் முட்டைகளை சேர்த்துருவோம். கலர்ஃபுல்லாக இருக்குது. மிளகாய் தூள் போட்டுடலாம். இது பெப்பரும் தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு ஹைலைட்டு. அதனால் இது ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ கேரளா ஸ்டைல் ஃபிஷ் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.